வணக்கம். டிஎன் செய்திகளுக்காக இணைந்திருப்பது பாரதி ரவிச்சந்திரன். அரியலூர் மாவட்டத்தில் நடமாடும் இலவச டிஜிட்டல் எக்ஸ்ரே வாகனத்தினை மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் துவங்கி வைத்தார். இணை விரிவான செய்திகள். இந்த வாகனத்தில் மிக துல்லியமாக நோய் கண்டறியும் டிஜிட்டல் எக்ஸ்ரே கணினி மற்றும் நோய் கண்டறியும் கணினி வசதி, குளிர்சாதன பெட்டி போன்ற சாதனங்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த வாகனம் மூலம் மக்களின் இருப்பிடத்திற்கே சென்று எக்ஸ்ரே மூலம் நோய் கண்டறியப்படும். நோய் கண்டறியப்பட்டவர்களுக்கு அன்றைய தினமே சளி பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு பரிசோதனையில் காசநோய் உறுதிப்படுத்தப்பட்டவர்களுக்கு இலவசமாக மருந்துகள் வழங்கப்படும். மேலும் நோயாளியின் ஆரோக்கியத்திற்காக ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள் தன்னார்வலர்கள் மூலம் வழங்கப்படும். நோயாளிகளுக்கு நோயின் தன்மை மற்றும் நோய் குணமாகும் வழிமுறைகள், நோய் தடுப்பு முறைகள் போன்றவைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். 2 வாரங்களுக்கு தொடர் இருமல், பசியின்மை, தொடர்ச்சியாக எடை குறைதல், சளியுடன் இரத்தம் வருதல் உள்ளிட்டவை காச நோயின் அறிகுறியாக இருக்கலாம். இந்த அறிகுறி உடையோர் இவ்வானத்தை அணுகி சளி பரிசோதனை செய்து கொள்ளலாம். இந்த வானம் மூலம் காசநோய் இல்லாத அரியலூர் மற்றும் காசநோய் இல்லாத தமிழகம் 2025 ஆண்டுக்குள் இலக்கினை அடைய உறுதுணையாக இருக்கும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி, அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சுகாதாரத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்திகளை எஸ்பி ரவிச்சந்திரன்.